ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா மகாபலிபுரம் சிட்டியோட ட்ராவல் விலாக் தான். மகாபலிபுரம் நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் மகாபலிபுரம் டவுன் வந்துடும். மகாபலிபுரத்தை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் அது பெரிய டூரிஸ்ட்டு பிளேஸுன்னு. ஈசிஆர் ஓஎம்ஆர் உள்ள கட்டாயி மகாபலிபுரம் டவுன் வந்துடும். காரில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் ரொம்ப இருட்டாகவும் இல்லாமல் ரொம்ப வெளிச்சமாகவும் இல்லாமல் இருக்குது. ஆப்போசிட்டில் வர காரோட லைட்லாம் ரொம்ப ஃப்ளாஷாக வேறு இருக்குது. என்னால் எவ்வளோ கவர் முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் வீடியோ ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், அப்புறமா பேசியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக தெரியும். மகாபலிபுரமே அந்த கல் சிற்பங்களுக்கு ஃபேமஸானது தான், எங்கே பார்த்தாலும் ஒரே கல் சிற்பங்களாக இருந்துச்சு. நான் ஆயுத பூஜைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போனேன், லைட் செட்டிங்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எப்போது இப்படி தான் இருக்குமா இல்லை இப்போ மட்டும் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல, யாரும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸ் இருந்துச்சு, இல்லை எது திருவிழா நடக்குதா என்ன தெரியல, ஏன்னா சாமியோட லைட்னிங்லாம் இருந்துச்சு. மகாபலிபுரம் போர்டு வந்துருச்சு. நம்ம தஞ்சாவூர்லேருந்து போய்கிட்டு இருக்கோம் காரில். திருவையாறு, திருமானூர், உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம், மீன் சுருட்டி, அதுலேருந்து சேத்தியாத்தோப்பு, வடலூர் வந்து வடலூர்லேருந்து கடலூர் போய் கடலூர்லேருந்து ஈசிஆரில் போய்கிட்டு இருக்கோம். பைபாஸ்லேருந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு மகாபலிபுரம் போகிறோம். எம்டிசி வருது ஆப்போசிட்டில், லோ ஃப்ளோரும் வரும். நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக போவோம், மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக போவோம். தம்பி தான் ட்ரைவ் பண்ணாப்புல, தம்பி சொன்னாப்புல இந்த பக்கமாக இன்னொரு ரூட்டில் கூப்பிட்டு போகிறேன், அந்த ரூட்டில் போனால் பஜாராக இருக்கும், அங்கிட்டு போனேன் அப்படின்னாப்புல. சரி தம்பி போங்க அப்படின்னேன். இது ஈசிஆரா இல்லை ஓஎம்ஆரான்னு தெரியல, ஓஎம்ஆர்னு நினைக்கிறேன், ஏன்னா ஈசிஆர்லேருந்து தான் கட்டாயி உள்ளே வந்தோம். இது ஓஎம்ஆர் இருக்கும்னு நினைக்கிறேன், ஓல்டு மகாபலிபுரம் ரோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டோம், நெருங்கிட்டோம், ஃபுல்லாக லைட்டிங்காக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சொன்னேன்ல எப்பொழுதும் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. நான் இப்போ தான் மகாபலிபுரம் ஒரு 2nd டைம் வர்றேன், நைட்டில் பகலில் தான் இதுக்கு மாதிரி வந்திருக்கேன். பஜார், டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால நிறையா திங்ஸ் இங்கே கிடைக்கும், அதாவது பிள்ளைங்களுக்குள்ள இதுவும் கிடைக்கும், பெரிய ஆளுங்களுக்குள்ள இதுவும் கிடைக்கும். அழகு பொருட்கள் நல்லா இங்கே இருக்கும், வீட்டை அலங்கரிக்கிற பொருட்கள். கடற்கரை கோவில், பேருந்து நிலையம், சென்னை, இது ஒரு கோவில் இருக்கு. நம்ம கரெக்டாக வந்து இந்த 5 ரதம் அங்கே போய் தான் அந்த இதை விலாக கம்ப்ளீட் பண்ணுவோம். தம்பி சைக்கிள் நல்லா வேகமாக ஓட்டிட்டு போகிறாப்புல. பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வேறு இடத்துக்கு போக போகிறதா கேள்விப்பட்டேன், ஏன்னா இது ரொம்ப நெருக்கமான இடத்துலாம் இருக்குது, ஊருக்குள்ளே இருக்கனால கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு இப்போயுமே டிராஃபிக்கில் நின்றுட்டோம். நம்ம லோ ஃப்ளோர் பஸ் வருது பாருங்கள், தாழ்த்தள பேருந்து, மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை. உள்ள ஒரு லோ ஃப்ளோர் நிற்கிது பஸ் ஸ்டாண்ட்லேயுமே, ரெட் கலர் பஸ்ஸு நிற்கிது, நார்மலாக அந்த ப்ரௌன் கலர் பஸ்ஸு நிற்கிது எம்டிசி. கண்ணு கூசுது ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார் ஓட்டுறப்ப அந்த ஆப்போசிட்டில் வர்றது ரொம்ப கண்ணு கூசுது. இப்போ எல்லாமே எல்இடி ஆகிட்டனால ரொம்ப சிரமமாக இருக்குது. லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்கள், ஆப்போசிட் லைட் ஹவுஸு,
நம்ம அந்த ரைட் சைடு போயிருந்தோம் அப்படின்னா அந்த அந்த கல் ஒன்று தாங்கிட்டு நிற்கும்ல, சின்ன கல் பெரிய கல் தாங்கி நிற்கும்ல, அந்த இது இருக்கும். ஐந்து ரதம் வரப்போகுது, வீடோட எண்டுக்கு வரப்போகிறோம். ஐந்து ரதத்துக்கு பக்கத்தில் பெரிய பார்க்கிங் இருக்குது. இங்கே நம்ம ரிலேட்டிவ் வீடு இருக்குது, அங்கே தான் போய்கிட்ருக்கோம். வீடோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் மென்மேலும் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் விலாகு ஏன் தேவைப்பட்டால் அந்த எந்த ஊரோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.